ஸோ குப்பக்குடி வெல்கம் வாரியர்ஸ் அவங்களுக்கும் வடகாடு அவங்களுக்கும் இங்கே செகண்ட் ரவுண்ட் மேட்ச்சு. செகண்ட் ரவுண்டு இது ஃபஸ்ட்டு மேட்ச்சு. ஸோ ஜெர்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் அழகாக இருக்குது பார்க்கவே. இங்கே வந்து குப்பக்குடி அவங்க வந்து ஃபீல்டிங், வடகாடு அவங்க வந்து பேட்டிங். இந்த மேட்ச்சுக்கு வந்து 4 ஓவர், 3 பவுலர் கம்பல்சரி யூஸ் பண்ணணும். ஒரு பவுலர் மட்டும் 2 ஓவர் போடலாம். இதுதான் பாலு. ஸோ டபுள் கலர் வெயிட் டென்னிஸ் பால், க்ரீன் அண்ட் ஆரஞ்சு. நார்மலாக வெயிட் டென்னிஸ் வந்து எக்ஸ்ட்ரா பவுன்ஸ், சாரி பவுன்ஸ் ஆகும் அதிகமாக. இது அதை விட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆகும். இதுதான் வந்து வெயிட் டென்னிஸ்க்கும் இந்த டபுள் கலர் வெயிட் டென்னிஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. இதுதான் பால். உள்ளூர் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பவுலர் பிரபா, ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அருண். ஃபர்ஸ்ட் பால் ஒரு அடவே, ஐயோ கேட்ச மிஸ் பண்ணி இங்கே எடுத்துட்டு கேட்சா. ஸோ இங்கே கேட்சில் யார் பேர் போடுறது, இவர் பேர் போடுறதா அவர் பேர் போடுறதா? நல்ல டேக்கை நீங்கள் இவர் விட்டாலும் அவர் பிடிச்சிட்டாரு சென்சிபிளாக. ஸோ வெரி ஃபர்ஸ்ட் பாலே வந்து கீப்பர் கேட்ச் கொடுத்து அவுட் ஆகி போகிறார் அருண். குட் ஸ்டார்டிங்க பிரபா. நியூ பேட்ஸ்மேன் ரகு உள்ள. ஸோ ரெண்டு டீமுமே ஒரு ஒரு மேட்சை வின் பண்ணிக்கலாம். இந்த மேட்ச் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக போகும்னு நினைக்கிறேன். செகண்ட் ஒன் அடிச்சு போட்டிருக்காரு, கேப்ல போதா லைன்ல மாட்டறாராம் பார்க்கலாம். இல்ல கேப்ல விழுந்திருக்கு ரெண்டு பேருக்கும். சோ இங்க ஒரு கம்ஃபர்டபிள் 2. அங்க ஒரு ஓபனிங் பேட்ஸ்மேன் பிரகாப் பிரபாகரன் ஸ்ட்ரைக்ல. ஃபோர்த் பால் டாட் பால், நல்ல லைன் இல்ல பேஸ் இருக்கு. டாட் பால் லாஸ்ட் 2 மோர் சென்சிபிள் பே ட்ரான்ஸ்ஃபர் ரன் அவுட். ஐயோ ஸ்டிக் பக்கத்துல இருக்குன்னு நினைச்சார் போல. லாஸ்ட் ஒன் நியூ பேட்ஸ்மேன் ரகு ஆன் ஸ்ட்ரைக். ஒரு பெரிய அவுட் ஃபீல். ஸோ சான்ஸ் ஃபார் 2 இங்கே. நல்ல த்ரோ. ஒரு ஓவர் முடிஞ்சு வடகாடு 6 ரன் ஆடிருக்காங்க, ஒரு விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. போகிறதுக்கு சூர்யா வந்திருக்காரு. சூர்யா டு பிரபா ஃபர்ஸ்ட் பால் சார் பவுலிங். ஒரு ஏக்கர்லன் பால் டாட் பால் டாட் பாலிங்க. அரக்குழி பந்து சான்ஸ் ஃபார் கேட்சிங்க. கேட்ச் டிரா பண்ணுங்க. சிங்கிள் ஃபோர்த் ஒன் இங்கே ஒரு அரவி வந்து கேப்பில் போயிருக்கு நினைக்கிறேன். அங்கே வந்து மிஸ் ஃபீல்டு போகிறேங்க. லாஸ்ட் 2 மோர் சான்ஸ் ஃபார் ரன் அவுட். சிங்கிள் 2 ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் 15, ஒரு விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க வடகாடு. லாஸ்ட் ஒன் சாரி ஃபர்ஸ்ட் பால் இது மாற்றி சொல்லிட்டேன். நல்ல ஃபீல்டிங் அங்கே தூயிங்க. போன பால் ஒரு ஒய்டு, செகண்ட் பால் ரீபாலிங்க. ஃபுல் டாஸ், ஒரு ஸ்லோ ஏர் வேரியேஷன், கரெக்டாக பேட்டில் எடுக்கலை. நல்லா ரன்னிங்க டூ. போன பால் ஒரு ஒய்டு, தேர்ட் ஒன் ரீபாலிங்க. அடிச்சு போட்டிருக்காரு, கேப்பில் போயிருக்கு அகெயின். எட்ஜில் முட்டியிருக்கு பாலு, கேப்பில் போயிருக்கு. நல்ல ஃபீல்டிங் அங்கே. இங்கே ஒரு தூ நினைக்க சான்ஸ் ஃபார் ரன் அவுட். 2 ஓட்டம், 3 ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் 27, ஒரு விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ வரைக்கும் வடகாடு. ஸோ இந்த ஓவர் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்திருக்கு, 10 ரனுக்கு மேலே வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி தான் போன மேட்ச் டீசெண்டாக ஓவரை விட ஒரு 12 ரன் 13 ரன் எக்ஸ்ட்ரா ஆடிட்டு மேட்சை பவுலில் சுவிச்சு ரிஸ்டிக் பண்ணாங்க வடகாடு. ஸோ இந்த மேட்சையும் அதே பிளானில் இருப்பாங்க. நல்ல பவுலிங் என்ன பிடிச்சிருக்காங்க பார்க்கலாம். ஃபைனல் ஓவர் போடுறதுக்கு பாரதி, ஸ்ட்ரைக்கில் பிரபாகரன். ஃபஸ்ட் பாலிங்க, செகண்ட் பால் ஸ்ட்ரைக்கில் ரகு. லெஃப்ட் ஹேண்ட் இருக்கு அரவுண்ட் த விக்கெட்ல இருந்து. ஐயோ பேட்டு எங்கேயோ பறந்துட்டு இருக்குது, கிட்டத்தட்ட பாதி கிரவுண்ட் கிட்ட போயிடுச்சு பேட்டு. லெக் பைல சிங்கிள் ஒன், லவ்லி பால் டாட் பால். எக்ஸ்ட்ரா 9 லென்த் குத்துறது உள்ள திரும்பி இருக்கு பால், டாட் பால். லாஸ்ட் 2 மோர் பாட்டம் எட்ஜ் டேக்கனுங்க. லாஸ்ட் 2 மோர் ஸ்ட்ரைக்கில் ரகு. வைடாக்கர் லென்த்துக்கு முயற்சிக்கிறாரு சான்ஸ் ஃபார் இங்கே ஒரு கம்ஃபர்டபுள் 2. ஸோ நிறைய 2 ஓடி பிறக்கிறாங்க, இந்த அவுட் ஃபீல்டு பெருசாக இருக்கனால. லாஸ்ட் ஒன் ஆஃப் த ஃபஸ்ட் இன்னிங்ஸ் கையிலே போயிருக்கு, நல்லா டேக்கனுங்க. ஸோ இங்கே ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடியுது. ரகு ஒன் டவுன் ரூலில் வந்து இப்போ தான் போகிறார் வெளியே அவுட் ஆகி. வடகாடு ஃபீல்டிங் வந்துட்டாங்க உள்ளே.
32 பெரிய ஸ்கோர் இல்லை, ஜஸ்ட் 8 ரன் தான் கூட இருக்கு. சென்சிபிளாக ஒரு ஒரு பாலும் கீழே அடிட்டாலே போதும். இந்த அவுட்ஃபீல்டு பெருசுன்றனால நாங்கள் காலிலேருந்து வந்த வரைக்கும் இப்போ பார்த்த வரைக்குமே அதிகமாக வந்து ஓடி ஓடி தான் பிறக்கிறாங்க, ரெண்டு ரெண்டாக ஓடி ஓடி பிறக்கிறாங்க, மூணெல்லாம் ஓடுறாங்க நிறைய மேட்ச். ஸோ அந்த மாதிரி சென்சிபிளாக ஆனால் அந்த மேட்சை ஈஸியாக வின் பண்ணலாம். அவசரப்பட்டு டெம்ட் ஆகி டாட் பால்ஸ் விட்டதுக்கப்புறம் அடிக்க போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக மேலும் மேலும் டாட் பால்ஸ் விட்டு விக்கெட்ஸ் தான் விடுவாங்க. ஸோ பார்க்கலாம், ஃபஸ்ட் மேட்ச்மே சென்சிபிளாக ஆடி இருந்தாங்க. ஸோ பேட்டிங் டீமுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் சாதகமாக நிறையா வாய்ப்பு இருக்குது, பவுலிங் டீம்லேயும் சாதகம் இருக்குது, ஒன் சைடாக பேசிடக்கூடாதுல்ல. ஸோ நல்ல பவுலிங் என்ன வச்சுருக்காங்க. ஸோ பார்க்கலாம், வடகாடு டீமுக்காக ஓப்பனிங் பவுலர் பார்த்திபன், ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பிரபாகரன், ஃபர்ஸ்ட் பாலிங்க பார்த்திபன் டூ பிரபாகரன். பின்னாடி போயிருக்க ஸோ நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று, சென்சிபிள் ஆடுற மைண்ட் செட்டெல்லாம் வந்திருக்காங்க நினைக்கிறேன். செகண்ட் பால் வெல் பிளேட், பவுலரே போயிருக்காரு சிங்கிள். குப்பக்குடிக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சுமேஷ் ஆன் ஸ்ட்ரைக். செகண்ட் தேர்ட் பால் கிராண்டட் ஒன், ஃபோர்த் ஒன் அப்பல ஏறி இருக்காரு. ஸோ டாட் பால் ஃபஸ்ட் டூ மோர் அறக்குழி பந்து, ஐயோ அட்வான்ஸாக போயிடுச்சு, கீப்பர் மிஸ் பண்ணியிருக்காரு, சான்ஸ் ஃபார் ரன் அவுட், டாட் பால் ரன் ஓடல. ஒரு ஓவர் முடிஞ்சு குப்பக்குடி 3 ரன் அடிக்கிறாங்க விக்கெட், அது லூஸ் பண்ணல. எக்ஸலண்டாக ஃபஸ்ட் ஓவர் போட்டிருக்காரு பார்த்திபன். ஸோ ஒரு ஓவருக்கு தேவையான 6 இங்கே அடிக்கலை, இதுவே அவங்களுக்கு ப்ரெஷர் தான் எனக்கு தெரிஞ்சு. ரெண்டு ஓவர் போடுறதுக்கு நியூ பவுலர் பாலாஜி வந்திருக்காரு வடகாடு டீமுக்காக. ஸ்ட்ரைக்கில் பிரபாகரன் ஃபஸ்ட் பால் ஃபுல் பேஸில் ஒரு பால் டாட் பால். ஸோ பாலோட ரன் 3 ரன் தான் கம்மியாக இருக்காங்க, ஆனாலுமே ஃபஸ்ட்டு பாலுமே அந்த ஓவரை ஆடுறதுக்கு முன்னாடியே சுற்றியிருக்காரு பேட்ஸ்மேன். ஸோ இது ஒரு ப்ரெஷரோட வெளிப்பாடு. செகண்ட் பாலிங்க வெல் பிளேட், பரவாயில்ல பேட்டில் ஓட்டலன்னு தெரிஞ்சோம். நெக்ஸ்ட் பாலே சென்சிபிளாக கீழே ஆடிட்டாரு, எண்டு மாற்றிருக்காரு. ஸோ சுமேஷ் அடிக்கிறார பார்க்கலாம், போன பால் வந்து ஒரு கிரீஸ் நோ பால், ஓவர் ஸ்டெப்டு நோ பால், அதில் ஒரு ரன் சிங்கிள், மொத்தம் 2 ரன். பாலாஜி போன மேட்சை பார்த்தா கொஞ்சம் வேரியேஷனும் போட்டார், பேஸும் போட்டார், போன பால் ஒரு ஓவர் ஸ்டெப்டு நோ பால். செகண்ட் பால் ரீபால் குயிக்கர் டெலிவரி, கையிலே போயிருக்கு சிங்கிள். ஹாஸ் டூ மோர் ஷஹாட் முட்டியிருக்காரு, தொங்கிருச்சுன்னு நினைக்கிறேன், நல்ல டேக்கன் லைன்லேயே வச்சு ஃபஸ்ட் பிரேக் த்ரூ கொடுத்துருக்காங்க இங்கே வடகாடு. நியூ பேட்ஸ்மேன் கபிலன் உள்ள லாஸ்ட் ஒன் பால் மோர், கபிலன் ஒரு லெஃப்ட் ஹேண்டர். ஸோ வெயில் எனக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறதுனால இருட்டாக தெரியுது, லெஃப்ட் ஹேண்டருக்குமே நான் அந்த பக்கமே கவர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த ஒரு பால் மட்டும் பார்த்துக்கலாம், ஷஹாட் கேப்பில் போயிருக்கு, ஒரு மிஸ்ஃபீல்ட் சான்சர் பவுண்டரி, ஓ ஃபோரா இல்லை டூ. ரெண்டு ஓவர் முடிஞ்சு குப்பக்குடி வந்து இப்போ வரைக்கும் 10 ரன் ஆடி இருக்காங்க, 2 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் 2 ஓவர் இருக்குது, 22 ஆடணும், 12 22 10 ரன் எக்ஸ்ட்ரா இருக்குது, ஒரு பவுண்டரி அடித்தாலும் மேட்ச் மாறிடும். ஸோ இதே மாதிரி தான் அவங்க போன மேட்சும் எடுத்துகிட்டு போனாங்க, லாஸ்ட் ஒரு ஓவருக்கு 6 அடித்தால் தான் வின் பண்ண முடியுன்ற நிலமையில 6 அடித்தாங்க. பார்க்கலாம் மேட்ச் வந்து லாஸ்ட் பால் வரைக்கும் போகணும்னு நினைக்கிறேன், மேபி இந்த ஓவர் மேட்ச் ஓவராக இருக்கலாம். ஒரு பவுலருக்கு தான் 2 ஓவர் கொடுக்க முடியுன்ற நிலமையில ஃபஸ்ட் ஓவர் போட்டால் பார்த்திபனே வந்திருக்காரு ஸ்ட்ரைக்கில் பிரபாகரன். ஃபஸ்ட் பால் ஒயிட் பாலை ஓடி போய் அடிச்சிருக்காரு சிங்கிள், கையிலே போயிருக்கு. லெஃப்ட் ஹேண்ட் உள்ளே இருக்கிறது ஒரு பெரிய அட்வான்டேஜ் அவங்க டீமுக்கு. குப்பக்குடிக்கு இந்த பக்கமே நின்றுக்கலாம், லெஃப்ட் ஹேண்ட் இருக்கு அரௌண்ட் த விக்கெட்லேருந்து. செகண்ட் பால் பேட்டில் ஆடிருக்காரு, சான்ஸ் ஃபார் டூ இங்க டூ டாட் ஒன் ஷாட் நல்லா அடிச்சிருக்காரு நினைக்கிறேன், வெளியே போயிருக்கான்னு பார்க்கலாம், அது போயிடுச்சு வெளியே, குட் ஷாட். ஸோ ஒரு பெரிய ஷாட் வந்திருக்கு கபிலன் பேட்டில் இருந்து, கபிலா பிச்சுட்டு பிச்சுட்டுன்ற மாதிரி ஒரு ஆர் வந்திருக்கு. ஸோ லெஃப்ட் ஹேண்டருக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் இது, அவர் ஏறி போனார், அதுக்கு அந்த பால் அடிச்சு போட்டதுக்கு அள்ளி அப்படியே வெளில போட்டிருக்கான்னு சொல்லலாம். ஸோ தேவையான நேரத்தில் தேவையான ஒரு ஆறு, நல்ல ஷாட் கபிலன். லாஸ்ட் த்ரீ மோர் லவ்லி பால், ஒரு ஆறுக்கு அப்புறம் தரமான ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு பார்த்திபன். ஸோ ஒரு ஆறு வந்துருச்சு, ஒரு நல்ல ஸ்கோர் குறைஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். சென்சிபிளாக பேட்டில் ஆடிட்டாலே போதும், பெரிய அவுட் ஃபீல்டு 1-2 பிறக்கனாலே ப்ரெஷர் ஆயிரும். லாஸ்ட் டூ மோர், ஐயோயோ இதை எடுத்துருந்தாரா, இதுவும் டாட் பாலாக இருக்கும் சிங்கிள். லாஸ்ட் ஒன் மோர் இந்த மேட்சில் அவருக்கு, இது லாஸ்ட் பால்
ஐயோ ஒரு யாக்கர் லென்த். கீப்பர் மிஸ் பண்ணியிருக்காரு, பின்னாடி பேக்கை மிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கிராண்டட் ஒன் அங்கே நண்பர் வினோத் ஜாலியாக படம் பிடிச்சி உட்காந்துருக்காப்ல. ஸோ மூணு ஓவர் முடிஞ்சு, ஸ்கோர் 21. ஒரு ஓவருக்கு 11 ஆடணும், சாரி 6 பாலுக்கு 11 ஆடணும். ஸோ ஒரு சின்ன பவுண்ட்ரி வந்தாலும் அல்லது ஒரு 3 ரன் பேக் டு பேக், சாரி 3-2 பேக் டு பேக் ஓடிட்டாலும் கண்டிப்பாக மேட்ச் மாறிடும். இதே ரன் தான் அடிக்கணும்னு நினைக்கிறேன். அவங்க போன மேட்ச் ஒரு 6 அடிச்சு ஜெயிச்சாங்க. நான் பா திரும்பி சொல்லுங்கள், பொதுநல சேவையா? அப்போனா அவருக்கு மட்டும் குடிங்க கூடையா? பொங்கல் அன்று பொதுநல சேவை, ரைமிங்காக ட்ரை பண்ணுறீங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் போடுறதுக்கு அந்த டீமோட கேப்டன் பிரபாகரன் வந்திருக்காரு. ஆஹா, கேப்டன் பிரபாகரன் ஸ்ட்ரைக்கில் கபிலன் ஃபஸ்ட் பாலிங்க, லெஃப்ட் ஹேண்ட் இருக்கு அரௌண்ட் விக்கெட்லேருந்து. ஒரு ஓவருக்கு 11 ஆடணும். லவ்லி பால், எக்ஸலண்டாக டாட் பால் போட்டிருக்காரு. ஃபஸ்ட் பாலே சுத்த போனாங்கன்னா கண்டிப்பாக அப்படி தான் ப்ரெஷர் ஆகும். ஸோ ரெண்டு பால் அவங்க தெளிவாக கீழே ஆனாலே ஆட்டோமேட்டிக்காக அப்போ பண்ணுவாங்க. டாட் பால் வரலையேன்னு நீ ஃபஸ்ட் பாலே டாட் பால் விட்டு அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கக்கூடாது. ஸோ இதே கான்ஃபிடன்ஸோட அவர் பேக் டு பேக் டாட் பால்ஸ் போடணும். ஸோ யார் பக்கம் மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கலாம். 5-11 மேட்ச் ட்ராவானால் விக்கெட் வித்தியாசம் பார்க்கப்படும். செகண்ட் பால் பேட்டில் ஆடிருக்காரு, சான்ஸ் ஆர் 2. பெரிய அவுட் ஃபீல், கண்டிப்பாக நடந்து ஓடிடுவாங்க நினைக்கிறேன். ஓடல. ஸோ நல்ல ஃபீல்டிங்கங்க. கேப்டன் பிரபாகரன் டெரிஷன் எதுவும் போடல, ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் தான் போடுறாரு. இந்த பால் அல்லது இதுக்கு அடுத்த பால் கண்டிப்பாக அடிக்கணும். 4-10 போன பால் ஒரு வைடு, 4-9 சாரி 10 இல்லை 9. ஒரு ரன் அவுட்டுங்க நல்ல த்ரோன்னு சொல்லலாம். ஸோ லோ டாஸ் இது, சென்சிபிளாக தான் ஆடினார். என்ன லோ டாஸ் அடித்த கூட மேலே தான் ஏறும். நல்ல பிளே, ஓப்பனிங்கில் இறங்கி கடைசி வரைக்கும் கேம் எடுத்து வந்திருக்காருன்னு சொல்லலாம். 2-6 இந்த பால் மேட்ச் பால், இந்த பால் கண்டிப்பாக அடிக்கணும். ஸோ நியூ பேட்ஸ்மேன் உள்ளே வந்துடாரு. இவர் தான் போன மேட்ச் இதே நிலைமையில் இருக்கல உள்ளே வந்து ஒரு 6 அடித்து அந்த மேட்சை வின் பண்ணி கொடுத்தாரு. அதே மாதிரி நடந்திருக்கு இப்போது தேஜாவோ மாதிரி. நியூ பேட்ஸ்மேன் சத்யா உள்ள லாஸ்ட் 2 பால் இருக்குது, 6 ரன் ஆடணும். 5th பால் லவ்லி பால் பண்ணல அவரை. ஸோ நானே ஆடுறேன் மாதிரி சொல்லியிருக்காரு. லாஸ்ட் ஒரு பால் இருக்கு, 6 ரன் ஆடணும். ஸோ 9 ஃபீல்டரையுமே லைனில் வச்சிருக்கிறாங்க, சாரி 7 ஃபீல்டரை, பின்னாடி 2 பேர் நிற்கணும். லாஸ்ட் 1 பால், 6 ஆடணும். அடிச்சிருவாரா? ஆஹா, அடிக்கலை. ஸோ அந்த மேட்சை வந்து வடக்காடு அந்த டீம் வந்து வின் பண்ணுறாங்க. ஸோ ஹார்ட் லக் குப்பக்குடி. ஸோ 10 ரன் கூட அடித்தாலுமே பவுலிங்கை வச்சு ஸ்டிக் பண்ணிடுறாங்க இங்கே வடகாடு. ஸோ இன்னும் கொஞ்சம் கூட அவங்க சென்சிபிளாக ஆடிருக்கலாம்னு எனக்கு தோணுது. இந்த விக்கெட் தான் பிரேக் த்ரூன்னு நினைக்கிறேன். இங்கே வடகாடு அவங்களுக்கு வந்து இந்த போல வின் பண்ணுறதுக்கு வாழ்த்துக்கள். அதே மாதிரி ஹார்ட் லக் குப்பக்குடி உள்ளூர் கிரிக்கெட் சார்பாக ரெண்டு டீமுக்கும் வாழ்த்துக்கள். உள்ளூர் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.